வெல்கம் டு ராஜாவுக்கு செக் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற மூவ் என்ன மூவ் பார்த்தீங்கன்னா, ரூய் லூப்ஸியோட ஓப்பனிங் சேம் கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ராங் பாயிண்ட்னு வாங்க. ரூய் லூப்ஸியில் மீன் எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ராங் பாயிண்ட் கேம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராங் பாயிண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சேம் E4 E5 NF3 அட்டாக் டு பிளாக், தென் NC6. நெக்ஸ்ட்டு பிஷப் B5 விளையாடுனா அவன் A6 விளாடுவாங்க. அந்த A6 விளாடும் போது நம்ம என்ன பண்ணோம், பிஷப் A4க்கு மூவ் பண்ணி கொண்டு வந்துடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து அட்டாக்கில் இருக்கும். எது நம்மளுக்கு அட்டாக்கில் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் விளாடணும். பிளாக் வந்து NF6 வைக்கிறாங்க. இஸ் அட்டாக் டு ஒயிட் பான். பரவாயில்ல, இருந்தாலும் அந்த அவங்க வெட்டினாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு திரும்பி எப்படி இருந்தாலும் அந்த ஒரு பான் கடிச்சிடணும்னு தைரியமாக நம்ம விளையாடலாம். ஏன்னா நம்ம நைட்டால் நெக்ஸ்ட் அவங்க பான் அடிக்கலாம். எப்படின்னு பார்த்தா, இங்கே கேசில் பண்ணிட்டு நம்ம ரூக்கு இங்கே வந்துச்சுன்னா அடிக்கலாம். ஆனால் நம்ம என்ன சேஃபர்னா, இவங்க கேசில் பண்ணிடுறாங்க, பரவாயில்ல அட்டாக் தாங்கலான்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த செக்கு வரக்கூடாதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் வந்து ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரூக் E1 விளையாடுறாங்க. ரூக் E1 வந்து விளையாடுறாங்க. ரூக் E1 விளையாடினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிஷப் அட்டாக் பண்ணுறாங்க B5. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஷப் என்ன பண்ணுறாங்க, சேஃபரண்டாக இப்படி கொண்டு வந்துடுறாங்க. இவங்க இப்போ கொண்டு வராங்கன்னா B3க்கு கொண்டு வராங்க, இல்லைனா பிஷப்புக்கு அங்கே அட்டாக் அதிகமாக இருக்கும். அதனால் பிஷப் B3 கொண்டு வராங்க. அதுக்கு அவங்க என்ன வர்றாங்கன்னா, இந்த பானுக்கு திரும்பி சப்போர்ட் கொண்டு வராங்க, சப்போர்ட் கொண்டு போகிறாங்க பிளாக் பானுக்கு D3 விளையாடி. அப்போது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான பிளெண்டர் கூட சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஓப்பனிங்கில் இருக்கிற பிஷப்பை வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிஷப்போட மூவ் இங்கே எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்களால பிஷப்புக்கு வந்து பிளாக் பிஷப்போட பிளாக் மூவ் பிஷப்போட கண்ட்ரோலே உங்களுக்கு இருக்காது. ஃபுல் மூவை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பானை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஷப்பு வந்து அவங்க க்ளோஸ் பண்ணாங்க, பிஷப்போட ஃப்ளோ வந்து கட் ஆகிடுச்சு. எங்கே அவங்க வந்து எப்போ அவங்க D6 விளையாடினாங்களோ இந்த மூவில், அவங்களுக்கு பிஷப்போட மூவ் வந்து ஃப்ரீக்வன்சி மூவ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அவங்க என்ன விளையாடுறாங்க பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு C3 விளையாடுறாங்க. பிகாஸ் அவங்களோட குயினை வந்து ஃப்ளோவாக கொண்டு போகலாம், வெளியே கொண்டு போகலான்றதுக்காக B6 விளையாடுறாங்க, B3 விளையாடுறாங்க. இந்த B3க்கு உங்களுக்கு அவங்க என்ன விளையாடுவாங்க, இந்த C3க்கு அவங்க என்ன விளையாடுவாங்க பார்த்தீங்கன்னா, கேசில் பண்ணுறாங்க. ஏன்னா கேசில் பண்ணவானா பின்னாடியான அட்லீஸ்ட்டு இதை கொண்டு போகலான்ற ஒரு பட்சத்தில் அவங்க வந்து கேசில் விளையாட்டாங்க. இவங்க நம்ம ஆளுங்க வந்து என்ன விளையாடுறாங்க பண்ணால், H3 ஒயிட் வந்து H3 விளையாடுறாங்க. பிகாஸ் நாளைக்கு வந்து செகண்ட் மேட் ஆனால் கூட H3 இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைட் கேசில் பண்ண உடனே டிராகன் போர்ஷன் கொண்டு வராங்க. இந்த ரூக் அண்டு பிஷப் அண்டு நைட் வந்து இந்த வந்து டிராகன் போர்ஷன் வாங்க. இந்த மாதிரி ஒரு பொஷன் இருந்தால் ஒரு சில சைடில் டிராகன், இந்த டிராகன் அட்டாக் கொண்டு வராங்க. நம்ம கிங் ஒயிட் கிங்குக்கு நேராக வந்து இந்த மாதிரி டிராகன் போர்ஷன் இந்த பிஷப் வச்சு கொண்டு வராங்க. ஓகேவா, திஸ் இஸ் டிராகன் கேம்னு வாங்க. இந்த மாதிரி ஓப்பனிங்கு இந்த டிராகன் பொசிஷன் கொண்டு வந்துட்டாங்க. எதை வச்சு, பிஷப் B7 வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க D4 அந்த பானை அட்டாக் பண்ணுறதுக்காக D4 கொண்டு போகிறாங்க. இவங்க ரூக் E8 கொண்டு போகிறோம், ரூக் E8 கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த B-ல இருக்கிற நைட்டை வந்து D2க்கு கொண்டு போகிறோம். பிகாஸ் ஃப்ரீக்வன்ஸாக எல்லா பீசஸையும் ஓப்பன் பண்ணணுக்காக இங்கே கொண்டு போகிறோம். இது வந்து ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பானுக்கு செகண்டு ஒரு சப்போர்ட்டுக்காக, இனிஷியல் சப்போர்ட்டுக்காக இந்த பானை செக்யூர் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். எந்த பானை, E4 இருக்கிற பானுக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மூவ், அவங்க ஃப்ரீக்வன்ஸாக அவங்க ஓப்பன் பண்ணோம் அட்டாக்கிங் கேமுக்கு போகிறதுக்காக அவங்க ஃபைனலாக வைக்கிற ஸ்டெப் வந்து ஓப்பனிங் கேமில் B F8 வைக்கிறாங்க. பிஷப் F8 வைக்கிறாங்க. திஸ் இஸ் அ ஓப்பனிங் கேம் ஃபார் ரூய் லூப்ஸி ஸ்ட்ராங் பாயிண்ட் மெத்தட். ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய ஓப்பனிங் கேம் E4 அண்ட் E5 காம்பினேஷனில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் ஆடக்கூடிய கேம் வந்து மிட் கேம் அண்ட் என் பாயிண்ட் கேம். இந்த கேம் எல்லாம் நீங்கள் மைன்யூட்டாக கற்றுட்டீங்கன்னா அண்டு என் கேமை உங்களுக்கு நான் ஈஸியாக கற்றுருவேன். தேங்க்யூ வியூவர்ஸ், இந்த சேனலை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இனிஷியலாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.